நமசிவாய் வாழ்க. அன்புள்ள தோழ தொழில்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸை பார்ப்போம். யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள். கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரமாகவோ, இல்லை உங்கள் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரமாகவோ, இல்லை உங்கள் சந்திரன் நிற்கிற நட்சத்திரமாகவோ இருக்கலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசியில் கிருத்திகையோட முதல் பாதமும் ரிஷபராசியில் 2, 3, 4 பாதங்களும் அடங்கும். கிருத்திகை அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட தேவதையாக கொண்ட நட்சத்திரம் தான் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை அப்படின்னா தலை, சூரியன் சொன்னேன் இல்லைங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட கண்ட்ரோலில் தலை, முதுகு தண்டு வடம், எலும்புகள் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். கர்மப்பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிருத்திகைக்கு இருக்கக்கூடிய கர்மப்பதிவு செவ்வாயோட கர்மப்பதிவு. செவ்வாயோட கண்ட்ரோலில் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டுன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட சூரியனோட ஆளுமைத்தன்மையும் இருக்கும். யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க கோவப்பட்டுருவாங்க. இருந்தாலும் அவங்கள எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி எலும்பு, பற்கள் சம்மந்தப்பட்டது, ஒத்த தலைவலி, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சின்ன வயசில் இருந்தே கால்சியம் சம்மந்தமான உணவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கால்சியம் டிஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கனால அதிகமாக கால்சியம் இருக்க ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களாக இருப்பாங்க. 95% ஆஃப் அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க தான் சொந்த பூர்வீகத்தை விட்டு வெளியூர், இல்லை வெளி மாவட்டம் அப்படின்னு, இல்லை வெளி மாநிலம் அப்படின்லாம் போனவங்க நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு, செவ்வாய் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற மெக்கானிக்ஸ் ஆகட்டும், இல்லை செக்யூரிட்டி ஆகட்டும், யார் யாரெல்லாம் யூனிஃபார்மில் அடிமட்ட வேலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இதுக்கான அதி தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி. எனவே என்ன பண்ணுன்னா சித்திர மாதத்தில், அதாவது நீங்கள் கிருத்திகை முதல் பாதமாக இருந்தீங்க அப்படின்னா சித்திர மாதத்தோட அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம், திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்து நீங்கள் வந்து 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வைகாசியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி உங்களுக்கான அந்த நட்சத்திரத்தின் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டுதல் அப்படிங்கிற சிம்பிள். அதனால் கோபமாக இருக்கும்போதோ, இல்லை சோகமாக இருக்கும்போதோ, இல்லை உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும்போதோ நேராக போயிட்டுங்க, பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பழத்தை கட் பண்ணி ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சமையலுக்கு காய்கறி வெட்டி கொடுங்க. இப்படிலாம் பண்ணும்போது உங்களோட கோபம் குறைஞ்சி உங்கள் மனசு வந்து அமைதியாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்னின்னு சொல்லிட்டேன், அதனால் ஹோமங்கள் பூஜைகள் நடக்கிறதுக்கு அதிகமாக போங்க. அந்த ஹோம குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு அடிக்கடி அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அது தீந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஹோமம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது உங்கள் கண் திருஷ்டியிலேருந்து, செய்வினை கோளாறுகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்து உங்களுக்கான பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்திப்பழம், அத்தி மரத்தை வந்து வளர்த்துறது, இல்லை அத்தி மரத்தை வளர்த்துறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அத்தி பழம் சாப்பிட்றது, ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம், இல்லைன்னா பழமாக ராவாக வாங்கி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த உணவு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து அந்த பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அடுத்து பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கான பறவை மயில். இந்த மயில் உருவத்தை நீங்கள் வந்து ஸ்டாச்சுவாகவோ, இல்லை போஸ்டராகவோ, இல்லை உங்கள் டிபியாகவோ வச்சுக்கிட்டாலோ, இல்லை உங்கள் ஹாலில், இல்லை உங்கள் ஆஃபீஸில் மயில் இறகை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டாலோ வந்து உங்களை அது அடிக்கடி பார்க்கும்போது உங்களே பாசிட்டிவாக அதை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்து உங்களுக்கான மிருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண் ஆடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆட்டுக்கறியை மிஸ்
விட்டுறது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆடுக்கு நல்லதுதான் செய்யணும். அவங்க நட்சத்திரத்துக்கு இருக்க பறவைக்கு மிருகத்துக்கு இதெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். அதனால் முடிஞ்சால் உங்களோட ஆட்டுக்கறிங்கிற விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு மற்ற நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். ஆடு எங்கேயாவது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி பஞ்சபூதத்தில் உங்களுக்கானது வந்து பார்த்திங்கன்னா நிலம். அதனால் கோயிலில் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் காரியம் நிறைவேறத்துக்காக அடிப்பிரதட்சிணம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஏன்னா அடி ஒவ்வொரு அடியாக நிலத்து மேலே எடுத்து வச்சு நடக்க போகிறோம். அதனால் அடிப்பிரதட்சிணம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கான உணவுப் பொருள் வற்றல் குழம்பு. வற்றலை போட்டு அது எந்த வத்தலாக இருவேனா இருக்கலாம், அந்த வத்தலை போட்டு குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு அந்த உணவை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உங்களை ஆக்டிவேட் பண்ணும். கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கான தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருக வழிபாடு. செவ்வாய்க்கான கர்மப்பதிவு இருக்குன்னு சொன்னோம், செவ்வாய்க்கான அதிபதி முருகன். அதனால் முருகனை அடிக்கடி பழனிமலை முருகனோ இல்லை திருச்செந்தூர் முருகனோ வெட்டிவேர் மாலை சாத்தி அவங்கள வழிபட்டு வர்றது நல்லதுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது அது உங்கள் நட்சத்திரத்தை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற எல்லாம் வல்ல எனது சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.